உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எல்லாம் முடிஞ்ச பிறகு இங்க ஓடி வந்து இது எப்படி நடந்துச்சு, இது எந்த சாமியோட விளையாட்டு, அப்படி இப்படின்னு வசனம் பேசி சீன் போடுறியா? இதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டால் இல்ல. ஐஸ்வர்யா, போதும். நடந்தது என்னன்னு தெரியாம நம்மள மாதிரி அவங்களும் குழம்பி போய் தான் இருக்காங்க. யாரு இவங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, எல்லாமே டிராமா. வாய்க்கு வந்தபடி பேசாத ஐஸ்வர்யா. எந்த அம்மாவும் மக கல்யாண விஷயத்துல டிராமா பண்ண மாட்டாங்க. இவங்க எல்லாரும் பத்தியுமே நமக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே இந்த மாதிரி பேசுறது சரியில்லை. நீங்க ஏன் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? இவங்களுக்கு தெரியாம இது நடந்திருக்க சான்ஸே இல்ல. ஐஸ்வர்யா அக்கா சொல்றதுதான் சரி, பக்கா பிளான் பண்ணி இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. கார்த்தி இவளுக்கு புருஷனா வரணும்ன்றதுதான் இவங்க எண்ணம். இன்னமும் அதுதாண்டி, கார்த்திக்கு தீபாதான் மனைவியா வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டேன். கடவுளும் அதை தான் நிறைவேற்றிருக்காரு. நல்ல வேலை நீ அவனை கட்டிக்கல. இம்சு புடிச்சவனே, என்ன வாய்க்குள்ளேயே பேசுகிறீங்க? இப்படி பண்ணிட்டியே சாமின்னு கடவுள் கிட்ட நாலு வார்த்தை சொல்லி எனக்குள்ளேயே நான் புலம்பினேன், அவ்வளவுதான். என்ன ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னங்க நடக்குது? தீபாவுக்கு வேற ஒரு மண்டபத்துல வேற ஒருத்தரோட தானே கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு? உங்களுக்கு எல்லாம் தெரியாம அவங்க எப்படி இங்க வர முடியும்? அதான் எனக்கு விளங்கல. சொல்ல போனா கல்யாண ஏற்பாடு எல்லாத்தையும் சிவா தான் செஞ்சார். சிவாவா? ஆமா, சிவா சாரும் அவரோட அசிஸ்டன்ட் ராஜு சாரும் தான் இதெல்லாமே பண்ணாங்க. அவங்கதான் மண்டபம் பார்த்தாங்க, அவங்கதான் இன்விடேஷனும் அடிச்சாங்க. எங்களுக்கு கார் ஏற்பாடு பண்ணி எல்லா இடத்துக்கும் எங்களை கூட்டிட்டு போனதும் அவங்கதான். என்ன இங்க கூட்டிட்டு வந்ததும் அவங்கதான். என்ன எல்லாத்துக்கும் சிவா சிவான்னு அவரு பேரு சொல்லி நீ தப்பிச்சுக்கலான்னு பாக்குறியா? அது எப்படிங்க? ஒரு பொண்ணு கல்யாணத்துல தான் அப்பா அம்மாவை விட இன்னொருத்தர் முக்கியமா இருக்க முடியும்? சரி, எதுக்கு குழப்பம்? இந்த சிவாவுக்கே போன் பண்ணி கேட்கலாம், என்ன நடந்துச்சுன்னு அவரே சொல்லட்டும். ஸ்விட்ச் ஆஃப் வருது, இருங்க நான் ட்ரை பண்ணி பார்க்கிறேன். எனக்கு ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டா யாரு போன் பண்ணாலும் அப்படிதான் வரும். வாழ்க்கையில இப்படி ஒரு குழப்பத்தை நான் சந்திச்சதே இல்ல. என்ன செய்யறதுனே தெரியல. மாமா, நீங்க பெரியவங்க, கொஞ்சம் பொறுமையா யோசிங்க. நமக்கு தீபா குடும்பத்தை பத்தி ஓரளவுக்கு தெரியும். அவங்க சதி சூழ்ச்சி எல்லாம் பண்றவங்க கிடையாது. என்ன நீங்க, நானும் அப்பத்துல இருந்து பாக்குறேன், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசிட்டு இருக்கீங்க. மாமா, நடக்கிறது ஒன்னு சாதாரண விஷயம் இல்ல. நம்ம வீட்டுக்கு மருமக யாருன்னு நாம முடிவு பண்ணணும். அந்த முடிவை மாத்தி வேற ஒருத்திய கொண்டு வந்து மணவறையில உட்கார வச்சு நம்ம கார்த்திக் கையால தாலி கட்ட வச்சிருக்காங்கன்னா இது உன்னா நம்பர் கிரிமினல் வேலை. நம்ம வீட்டு மருமகளை முடிவெடுக்க வேண்டியது நாம தான். ஏன்னா இது நம்ம குடும்பம். நம்மள வச்சு யாரோ ஒருத்தர் கேம் ஆடுறத என்னால அனுமதிக்க முடியாது. கார்த்தி,
இப்ப நீங்க தாலி கட்டினது அது தவறா நடந்த விஷயம். அந்த தப்ப நீங்க திருத்தணும், இப்பவே திருத்தணும். இந்த தீபா கழுத்துல இருக்கிற தாலி அறுத்துறீங்க. தெரிஞ்சிட்டு இதே மனவரையில நட்சத்திர கழுத்துல தாலிய கட்டணும். என்ன பாக்குறீங்க கார்த்தி? உங்க அம்மா கட்டி வைக்கணும் நினைச்சது நட்சத்திர அவதானே, இவளே இல்லையே. என்னமோ ஒரு கூத்து நடந்துருச்சு, அதுக்காக இந்த தீபாவை உங்க அம்மா கிட்ட காட்டி இவதான் உங்க மருமகன் சொல்ல முடியுமா? யோசிக்காதீங்க, அந்த தாலிக அறுத்தறீங்க. என்னமா பேசுற நீ? அறிவோட தான் பேசுறியா? நடந்திருக்கிறது ஒண்ணும் சின்ன பிள்ளைங்க விளையாட்டு இல்ல. மனமேடையில மந்திரம் சொல்லி அச்சதை போட்டு கெட்டி மேளம் ஒழிச்சு எல்லாரும் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த தாலிய இவ கழுத்துல கட்டியிருக்கான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.